ஹாய், வெல்கம் டு எஸ்குயர் ஃபேமிலி. நான் உங்கள் சசியம்மா. இன்னைக்கு நம்ம குடமிளகா உருளைக்கிழங்கு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா பாருங்க, வெங்காயம், தக்காளி அதிகமாக அரிஞ்சிக்கிங்க, பூண்டு அதிகமாக உரிச்சு அரிஞ்சு வச்சுக்கிங்க, உருளைக்கிழங்கு, குடமிளகா. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் பினி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, நல்லா கிரேவியும் நல்லா இருக்கும். அப்போ தான் பார்க்குறோம். பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, இது பொரிஞ்சோன்னு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிப்பெல்லாம் போட்டுருங்க. நல்லா கேட்டுங்கன்னு ஒரு அரைப்பில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிப்பில் மொத்தமும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய்களை போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், அது வதங்கட்டும். உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் கொஞ்சம் உப்புலையும் எப்படியும் வதங்குச்சுங்களா, இப்போ நம்ம வீட்டில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுமே அந்த மிளகாய் தூள். அது அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வெந்து கிரேவி மாதிரி வந்த உடனே எடுத்துடணும். பாருங்க, இந்த லெவலுக்கு வந்த உடனே நீங்கள் நிறுத்திடலாம். நீங்கள் சப்பாத்தி தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் தயிர் சாதம். நாங்கள் இன்றைக்கி தயிர் சாதம் எங்கள் வீட்டில், நாங்கள் அதை தொட்டுக்கிறதுக்கு இதை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க, எஸ்குயர் ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.